நம்ம பாக்கெட்ல 100 ரூபாய் இருந்தா 90 ரூபாய் இல்ல 100 கூட தானம் பண்ணிடலாம். அதை விட்டுட்டு அடுத்தவன் வாங்கின கடனுக்காக உதவுறதோ அடுத்தவன் வாங்கின கடனுக்காக ஜாமீன் ஏத்துக்கிறதோ கூடவே கூடாதுன்னு எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவார். அதுக்கு அர்த்தமே எனக்கு இப்பதான் புரியுது. இந்த உலகத்துல நான் யாரைத்தான் நம்புறதுன்னு ஒண்ணுமே புரியல. கடவுளை நம்புங்கப்பா. அந்த கடவுளை நம்பினதுக்கு இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள இந்த வீடு நம்ம கையை விட்டு போறதா நம்ம கண்ட பலன். இந்த வீடு போனா என்ன, இன்னொரு வீடு கட்டுவோம். நான் இருக்கேன், எதுக்கு கவலைப்படுறீங்க? இன்னைக்கு நம்ம கண்ணுல பூஜை கட்டுற பணம் கச நாளைக்கு நம்ம கைக்கு வரப்போது, எதுக்கு கவலைப்படுறீங்க? ஹலோ, நாங்க காக்கா பேசுறோம் சார். காக்கா சார், சொல்லுங்க சார். பணம் ரெடியா? பணம் ரெடி சார். எங்க வரணும்? நீ என்ன பண்ற, பணத்தை எடுத்துக்கிட்டு இமிடியட்டா 4 மணிக்கு வந்துடுற. கொஞ்சம் இருங்க சார். யாருக்கிட்ட குத்தனுப்புறது? இவனுங்க கடைசி வரைக்கும் நம்ம கேள் பண்ண மாட்டானுங்க. காக்கா சார், நான் ஒரு 2 பேர்கிட்ட பணத்தை கொடுத்து அனுப்புறேன். யார் அனுப்புறியோ அந்த ஆளுடைய பேர் டீட்டெயிலாக சொல்லிடு. பேரு விஜயகுமார். விஜயகுமாரா? யார், நடிகர் விஜயகுமாரா? இல்லைங்க, விஜயகுமார். 2 பேர். யோ, ஒரு ஆளுக்கு 2 பேரா? 2 பேரு, 2 பேரு. யோ, என்னையா குழப்புற? ஒருத்தன் பேரு விஜய் சார், இன்னொருத்தன் பேரு குமார். அவங்க கிட்ட கொடுத்தாரு. சரி, இமிடியட்டா கேச போறான். அந்த 2 பேர்கிட்ட கொடுத்து அனுப்பியா? அந்த போன நீ விஜயகுமார்கிட்ட கொடு. ஒரு நிமிஷம் இருங்க. இந்தாங்கப்பா. ஹலோ, யார் பேசுறது? நான் விஜய் பேசுறேன். விஜயகுமார் கிடையாதா? இல்ல, விஜயகுமார் இல்ல, குமார். இந்த பக்கத்துல இருக்காப்ல. குமார் கொடு. இதோ கொடுக்குறேன். ஹலோ காக்கா சார், முதல்ல பணத்தை எடுத்துக்கிட்டு இங்க 2 பேர் 4 ரோட்டுக்கு வந்து சேருங்க. சரிங்க சார். என்னப்பா சொன்னாங்க? பணத்தை சீக்கிரம் எடுத்துட்டு வர சொன்னாங்க. நான் பணத்தை கொடுக்குறேன், ரொம்ப கேர்ஃபுல்லா போயிட்டு பணத்தை கொடுத்துட்டு என் ராதிகாவை கூட்டிட்டு வந்துருங்க. சரிங்க. வாங்க வாங்க. விஜய் குமார், இதுல 10 லட்ச ரூபாய் இருக்கு. இதை கொண்டு போய் காக்கா சார் கிட்ட கொடுத்துட்டு என் ராதிகாவை மீட்டு கொண்டு வந்துருங்கப்பா. இதுக்கு ஏன மூஞ்ச மூணு வச்சிருக்கீங்க? கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே கொடுங்கண்ணே. இதுக்கு நீங்க சிரிக்காமலே கொடுத்துருக்கலாம். புடிங்கப்பா. அண்ணே, இந்த ஆபரேஷன் சக்சஸ் பண்றோம். செலவுக்கு ஒரு 5000 ரூபாய் கொடுங்கண்ணே. என்னடா பிக்னிக்கா போறீங்க, 5000 ரூபாய் கேக்குறீங்க? காஸ்டியூம்லாம் எடுக்கணே, 1008 வேலை இருக்கு. குடுக்கறதா கொடுங்கண்ணே, இல்லைன்னா விடு. 5000 தானே, இந்த வச்சுக்கீங்க. சரியா வரோம்ண்ணே. ஒரு நிமிஷம், எங்க போறீங்க? போச்சுடா. போகும்போதே பின்னாடி கூப்பிட்டா போற காரியம் உருப்பிட்ட மாதிரிதான். சாரிடா, நீங்க போனதுக்கு அப்புறம் நான் இப்ப கூட முடியும்? அந்த காக்கா சார் போன் பண்ணார்னா நான் எப்படி உங்ககிட்ட கான்டாக்ட் பண்ண முடியும்? அதுக்கு தான் கூப்பிட்டேன். இந்த புடிங்க. இப்ப எங்க போறீங்க? நேரா 4 ரோடு போறேன்னே. அப்புறம் எங்க போறோம், எப்படி போறோம்ன்றதுல எங்க கையில கிடையாது. அந்த ஆண்டவன் கையிலும் கிடையாது, எல்லாம் அந்த காக்கா கையில தான். சரி, நல்ல முறையா போய் மேட்டர் சக்சஸா முடிச்சுட்டு வாங்க. ஏப்பா விஜயகுமார், 4 மணிக்கு ரோடு வந்துருச்சுல? ஆ, வந்தாச்சு. அதை எப்படி கரெக்டாக எடுத்து கால் பண்ணுறீங்க? அதான்ப்பா கால்குலேஷங்கிறது. உங்கள் பாஸு உங்ககிட்ட அழுதுகிட்டே பணம் கொடுக்க 10 நிமிஷம், நீங்கள் அந்த பணத்தை வாங்கிட்டு 4 மணிக்கு ரோடுக்கு நடந்து வர்றதுக்கு 10 நிமிஷம், ஆக மொத்தம் 20 நிமிஷம். கணக்கு அக்யூரேட்டாக இருக்குல்ல? அதெல்லாம் சரிதான். எங்கள் பாஸ் அழுதுகிட்டே பணம் கொடுத்தது உங்களுக்கு எப்படி தெரியும்? எந்த பணக்காரப்பா சிரிச்சுக்கிட்டே பணத்தை கொடுத்துருக்கேன்? சொல்லப்போனால் ஏழைங்க மட்டும்தான் எப்போதுமே சிரிச்சுக்கிட்டே பணத்தை பூரா செலவு பண்ணுவாங்க. ஒண்ணும் கண்ணை மூடிக்கிட்டு வாங்கி பையில போடுவான் பாரு. என்ன காக்கா சார், நீங்க சொன்ன மாதிரியே கண்ணை மூடிக்கிட்டே வாங்கிட்டாரு. வாங்கினாரா? அவர் கண்ணை திறக்கிறதுக்குள்ள அப்படியே லெஃப்ட்ல திரும்பி ஸ்ட்ரைட்டா பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருக்கு. ப
பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம் சார். அங்கே ஒரு ஷேர் ஆட்டோ நிற்கும், அதில் ஏறிக்க. ஷேர் ஆட்டோ இல்லையே. சரியா, இப்போ ஒரு ஆட்டோ வரும், அதில் ஏறிக்க. ஆட்டோ புறப்பட்ட பிறகு 15 நிமிஷம் கழிச்சு எனக்கு ஒரு கால் பண்ணு. சரியா? சரிங்க சார். என்ன பாது? என்னப்பா இப்படி கிடக்கா? அவங்க எங்க உணாங்க? யாருக்குன்னு தெரியும். பாத்தியா? என்னென்ன இது? சத்தம் கேக்கியா? பாயா. போட்டது ஒரே மூஞ்சி பார்த்து போர் அடிக்குதுன்னு. இனிமே இப்படி பண்ணாத. இந்த அழகு முகம் தாட்டா நமக்கு 10 லட்சம் தர போகுது. அதனால போர் அடிச்சாலும் பொறுத்துக்கோ. ஓகேண்ணா. ஏய், இந்த எஸ்கே பாய் ஓடுறது எனிமில் கூற வெள்ளம் வச்சுக்கிட்டான்னு வச்சுக்க. ஏய், ஒற்றே போடு. ஏய், சேதாரம் இல்லாம வீட்டுக்கு போனோம்னா சைலண்டா இரு. ஓகே. அது நம்மளையே நிஜ வில்லன் ஆக்கிடுவா போல. ஆக்கிட்டா நீங்க வேற. கபடி கபடி கபடி. ஏய் கபடி எப்படா எப்படா. அப்போ கால்ல காயம்பட்டதெல்லாம் வெறும் உடான்சா? நீங்க சினிமால நடிக்க போலாம். நான் சொல்றேன், நடிச்சா அவார்டே வாங்குவீங்க. அவார்டு கிடைக்கும், நீ கிடைப்பியா? அவார்ட விட உனக்கு நான் பெருசா? இல்லையா? சரி, எங்கேயும் அடிபடல, எப்படி இந்த காயம் வந்துச்சு? என்னடா இது கூத்து? எப்படியா அடி வாங்க தான் போறோம். அதான் ஒரு பொறி காசுனா. என்ன பொறி காசுனா? அதானே ஒரு முன்னெச்சரிக்கை, அடி வாங்காம விழுந்துட்டோம். நீங்க